பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தையில் இருந்து சிறு வியாபாரிகள் மஞ்சள், இஞ்சி, கரும்பு உள்ளிட்ட பொங்கல் பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், பொங்கல் பண்டிகை நெருங்க இருக்கிற நிலையில பூஜை பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் எவ்வாறு காணப்படுகிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். ஒவ்வொரு ஆண்டுமே இந்த பொங்கல் பண்டிகை நாட்களை ஒட்டி சென்னையில இருக்கக்கூடிய பொதுமக்களும் அதே போல சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வட மாவட்டங்களை சேர்ந்த பொதுமக்கள் வியாபாரிகளிடமிருந்து நேரடியாக பொங்கலை கொண்டாடுவதற்கான கரும்பு, மஞ்சள், இஞ்சி, மாவிலை, தோரணம் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்காக சிறப்பு சந்தை சிஎம்டிஏ மூலமாக, இந்த கோயம்பேடு வணிக வளாக நிர்வாகம் மூலமாக அமைக்கப்படும். அந்த அளவுல நேற்று முன்தினம் இந்த சந்தை செயல்படுத்தப்பட தொடங்கி இருக்கிறது. இந்த வரையில பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரையில சென்னை உள்ளிட்ட பக்கத்து மாவட்டங்கள் இருக்கக்கூடிய குறு வியாபாரிகள், அதாவது இந்த வியாபாரிகளிடமிருந்து பொருட்களை பெற்று சென்று மக்களிடையே ரீட்டைல வைக்கக்கூடிய வியாபாரிகள் அதிக அளவில் வந்து இந்த மார்க்கெட்ல பொருட்களை பெற்று செல்கின்றனர். கரும்பை பொறுத்தவரையில சேலம், மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மஞ்சளை பொறுத்தவரையில ஈரோடு பகுதியிலிருந்து அதிக அளவுல மஞ்சள் குறுப்புகள் வரவழைக்கப்பட்டு நேரடியாக விவசாயிகளிடமிருந்து வியாபாரிகளோ பொதுமக்களோ பெற்றுக்கொள்ளும் அளவில் சிறப்பு சந்தை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கரும்புகள் கட்டுக்கு அதன் தரத்தை பொறுத்து 500 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல இஞ்சி என்பது ஒரு கொத்து, அதாவது ஒரு கட்டுல 10 to 12 இஞ்சி கொத்துகள் இருக்கிறது, அது 80 ரூபாய் ஒரு கட்டு என விற்பனை செய்யப்படுகிறது. மஞ்சள் அதே விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இஞ்சி வரத்து கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மிகவும் குறைவாக இருப்பதால கூடுதலாக 20 ரூபாய் வரையில இந்த இஞ்சி விற்பனையானது நடைபெற்று வருகிறது. நாளைய தினத்திலிருந்து பொதுமக்கள் நேரடியாக அதிக அளவுல வருவார்கள் என வியாபாரிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். இதுவரையில வியாபாரம் அதிக அளவுக்கு ஏற்படுத்தப்படவில்லை. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மந்தமாக தான் இதுவரை வியாபாரம் சென்று கொண்டிருக்கின்றனர். வியாபாரிகள் வருத்தம் தெரிவித்திருக்கின்றனர். நாளை முதல் பொதுமக்கள் நேரடியாக வந்து இந்த சிறப்பு சந்தையை பயன்படுத்திக் கொள்வார்கள் எனவும் வியாபாரிகள் ஆர்வத்துடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.